நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வரும் நாடாளுமன்ற தேர்தல் தற்போது மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவை நிறைவு செய்துள்ளது. வருகிற ஜூன் 16 தேதியோடு தற்போது செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது. எனவே புதிய நாடாளுமன்ற அவையை தேர்ந்தெடுக்கும் விதமாக இந்தியாவில் 18வது நாடாளுமன்ற தேர்தலை 7 கட்டங்களாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் முதல் கட்ட தேர்தல் 21 மாநிலங்களில் ஏப்ரல் 19 தேதியும், இரண்டாம் கட்ட தேர்தல் 13 மாநிலங்களில் ஏப்ரல் 26 தேதியும், மூன்றாம் கட்ட தேர்தல் 12 மாநிலங்களில் மே 7 தேதியும் முடிந்துள்ளது. நான்காம் கட்ட தேர்தல் 10 மாநிலங்களில் மே 13 தேதியும், ஐந்தாம் கட்ட தேர்தல் 8 மாநிலங்களில் மே 20 தேதியும், ஆறாம் கட்ட தேர்தல் 7 மாநிலங்களில் மே 25 தேதியும், ஏழாம் கட்ட தேர்தல் 8 மாநிலங்களில் ஜூன் 1 தேதியும் நடைபெற உள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல்களும் நடைபெறுகிறது. அத்துடன் தமிழ்நாட்டின் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட 13 மாநிலங்களில் காலியாக உள்ள 26 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4 தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், எந்த கூட்டணி வெற்றி பெறும், எந்த கூட்டணி தோல்வி அடையும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஜூன் 1 தேதி மாலை முதல் வெளியிடப்பட உள்ளது. அதே நேரத்தில் மத்தியில் எந்த கட்சி ஆட்சி அமையும் என்றும், எந்த கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும் அரசியல் கட்சியினர் சவால் விட்டு பேசி வருகின்றனர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் ஜெயிக்கும் என்றும், 300 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அரசியல் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேசுகிறார்கள். இந்த முறை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, தொங்கு நாடாளுமன்றம் அமையும் என்றும், குதிரை பேர அரசியல் நடக்கும் என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தேசிய அளவில் இந்த தேர்தலில் தமிழ்நாடு அரசியலும் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகள் நிலவரமும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்த்து மொத்தம் 40 MP தொகுதிகள் இருந்தாலும் தமிழக தேர்தல் களம் திமுக அதிமுக என்றுதான் உள்ளது. பெரும் வாக்கு வங்கி வைத்திருக்கும் திமுக அதிமுகவுக்கும் தான் பெரும்பாலான தொகுதிகளில் நேரடி போட்டி உள்ளது. இந்த தேர்தலில் மும்முனை போட்டி என்று எடுத்துக்கொண்டால் தென்சென்னை, வேலூர், தர்மபுரி, தேனி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளை குறிப்பிட்டு சொல்லலாம். இதற்கு முக்கிய காரணம் அங்கு போட்டியிடும் செல்வாக்குள்ள வேட்பாளர்கள் மட்டுமே. தேர்தல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் எந்த கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமராக பதவியேற்பார், எந்த கட்சிகளைச் சேர்ந்த MPக்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்ற பேச்சும் தற்போது உச்சத்தை அடைந்துள்ளது. அந்த வகையில் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் சூழல் ஏற்பட்டால் என்னென்ன நடக்கும் என்பது பற்றி தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி பிரதமராக பதவியேற்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 2 துணை பிரதமர்கள் பதவிகள் திமுக தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. இந்தியா கூட்டணி அமைச்சரவையில் திமுக சார்பில் TR பாலு, கனிமொழி கருணாநிதி, தயாநிதி மாறன், ராசா, செல்வ கணபதி, அருண் நேரு, டாக்டர் ராணி, MM அப்துல்லா ஆகியோர் இடம்பெற வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக காங்கிரஸ் சார்பில் ப. சிதம்பரம், ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில், விஜய் வசந்த் ஆகியோரும், மதிமுக சார்பில் துரை வைகோ, VCK சார்பில் தொல் திருமாவளவன் ஆகியோரும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புகள் உள்ளதாக திமுக கூட்டணி தொண்டர்களிடையே பேசப்படுகிறது. இதேபோல் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் எல்லோரும் எதிர்பார்த்தது போன்று பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்பார். மோடி தலைமையிலான அமைச்சரவையில் தமிழகத்திலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, எல் முருகன், நயினார் நாகேந்திரன், TTV தினகரன், சௌமியா அன்புமணி ஆகியோர் இடம்பெற வாய்ப்புகள் இருப்பதாக பாஜகவினர் மத்தியில் பேசப்படுகிறது. மத்தியில் எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் அடுத்து அமையவுள்ள மத்திய அமைச்சரவையில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இடம்பெற வாய்ப்புகள் உள்ளன. இதனால் தமிழகத்திலிருந்து வெற்றி பெறப்போகும் MPக்கள் மத்திய அமைச்சர் கனவில் மிதந்து வருகின்றனர். இவர்களின் கனவு நிறைவேறுமா என்பதை காண ஜூன் 4 தேதி வரை பொறுத்திருப்போம்.